ஜோடி ஆரியோ ரெடியில் மூணு ரவுண்ட் சொல்லியிருக்காங்க சில்வர் கோல்டு அண்ட் டைமண்ட் இதில் சில்வர் ஜோன் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி டான்ஸ் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட் இதில் நம்ம ரவீனா ஆடுறாங்க ஆக்சுவலாக விக்னேஷ் கூட பேர் பண்ணதுக்கு போன வாரம்லாம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது இந்த வாரம் சூப்பராகவே இருந்துச்சு நல்ல ஒரு ஃபீட்பேக் வாங்கியிருந்தாங்க ஆக்சுவலாக என்னென்னா பொம்மை கான்செப்ட் மாதிரி அந்த மா மதுரை அந்த சாங்க்க்கு செம்மையாக பாடி ஆடியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸை பார்த்து ஜெயம் ரவி அவர்கள் மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் மீனா அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுடைய செயல் அதாவது ஆட்டத்துக்கும் நீங்கள் பேசுகிற அந்த குரலுக்கும் சம்மந்தமே இல்லை குழந்தத்தனமாக இருக்குது ஆனால் உங்களுடைய டான்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் ஜெயம் ரவி அவர்கள் நான் ஏற்கனவே ரவினா கூட ஒரு தடவை ஆடி இருக்கேன் இவங்க கூட தான் ஆட போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே நான் ஜர்க் ஜர்க்கானேன் கொஞ்சம் பயந்துட்டேன் ரவீனாவை பார்த்துன்னும் போது ரவினா ஐயோயோ சார் நான் தான் உங்களை பார்த்து பயந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது இருக்கட்டும் வெளியில் அப்படியே இருந்துக்கிட்டோம் ஆனால் நான் கொஞ்சம் பயந்த உண்மையாலுமே அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்கள் சொல்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா பெரிய ஒரு ஆக்டர் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு சின்ன டான்ஸருக்கு வந்து பார்த்து பயந்தேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இவங்களுக்கு க்ரோ கோரியோகிராஃபி பண்ணுறவர் இவர் இவர் கொஞ்சம் நல்லா ஒரு ட்ரெண்டியாக மாடர்னாக டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருந்தார் ரொம்ப பெரிய அந்த சர்க்கஸ் மாதிரியான டான்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வாங்கியிருந்தாங்க ஜட்ஜஸ் முன்னாடியே சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா டான்ஸ் மட்டும் ஆடக்கூடாது உங்களுடைய அந்த ரியாக்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் அவங்க கூட பேர் பண்ணி ஆடுறீங்களே அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும் அது ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகணும் சும்மா கடமைக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னும்போது இந்த இது தடவை ஓரளவுக்கு நல்லவே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்க ரவினா அண்ட் விக்னேஷ் அண்ட் ரவினா நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணியிருந்தாங்க உங்களை விட அப்படின்னு

ரவீனா கொஞ்சம் பயத்திலே இருந்தாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஓரளவுக்கு அவங்க பெஸ்ட்டாக கொடுத்தா தான் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டே இருக்க முடியும் அடுத்தடுத்த வாரங்களுக்கு அவங்க வந்து முன்னேறி போயிட்டே இருக்க முடியும் அண்ட் இந்த வாரமே டைரக்ட் எலிமினேஷன் வேறு சொல்லிட்டாங்க அதில் என்னென்னா பிலோ இருக்க மார்க்ஸ் வாங்கின மூணு ஜோடிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க அந்த இது ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு ரூமில் மாதிரி வச்சுருக்காங்க அது என்கவுண்டர் பண்ணணுன்னு ஒரு வால் மாதிரி கொடுக்குறாங்க என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாப் ஜோடியும் செலக்ட் பண்ணுறாங்க அஞ்சு பேர் வந்து க்ரீன் லைட் வாங்கியிருந்தாங்க இதில் நம்ம ரவீனாவும்

அவங்க அதை டாப் ஜோடியாக செலக்ட் ஆவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா பிரஜ்வால் அவருடைய பேர் வந்து டாப் ஜோடியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க பிரஜ்வால் அண்ட் ரம்யா செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு வால் கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க அவங்க வந்து எந்த கண்டஸ்டன்ட் வந்து வேண்டாம் அவங்க இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களில் குத்துலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்க கண்டஸ்டன்ட் ஒரு ஒரு கத்தி கொடுப்பாங்க அவங்க எந்த கண்டஸ்டன்ட் ஸ்டே பண்ணும் எந்த கண்டஸ்டன்ட் வேணாமோ அவங்களில் அந்த கத்தியை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க என்கவுண்டர் பண்ணணுன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீபிகா கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க அண்ட் ரேஷ்மாவும் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணப்பட்டுட்டாங்க இப்போ தமிழ்செல்வி அண்டு பிரசாந்த் அவங்க தான் வந்து எலிமினேட் ஆகுறாங்க பிரசாந்துக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக போச்சு ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த மேடைக்கு வந்திருக்கேன் ஏதோ ஒரு மேடை கிடச்சிடாதான்ற ஆர்வத்தில் ரொம்ப முயற்சிகளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன் ஏமாற்றத்தை கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு அடுத்தடுத்து முயற்சி செஞ்சுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியாக பேசினார் அந்த தமிழ் செல்மியை ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்கீங்க மற்றவங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி அதாவது நாங்கள் சரியாக ஆடலன்றது நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க என்ன தான் அப்படி சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும் ஃபர்ஸ்ட் வாரமே எலிமினேட் ஆகிப்போம் போறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு மேடை அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேடை அதை வாய்ப்பு இழந்து போறது அவங்களுக்கு மன வழியை கண்டிப்பாக தரும் அண்ட் அடுத்தடுத்த வாரங்கள் என்னென்ன ஆக போது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் என்ன சேனல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க